நானா விசௌதார் கிராமத்தில் உள்ள பண்ணை ஒன்றில் நேற்று காட்டுப்பன்றியை சிங்கம் வேட்டையாடியது நானி மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் பன்றியின் அடரல் சத்தம் கேட்டது சிங்கம் அதன் இரையை வேட்டையாடும் மற்றொரு வீடியோ கிரின் அம்ரேலி கம்பா பகுதியில் உள்ள கேமராவில் பதிவாகி இருந்தது இந்த வீடியோவில் சிங்கம் காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதை காணலாம் நானா விசௌதர் வருவாய் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக காட்டுப்பன்றி ஒன்று உயிருக்கு போராடும் சப்தம் கேட்டது அந்த சிங்கம் பன்றியை கொன்ற பிறகு மற்ற சிங்கங்களும் அதனுடன் சேர்ந்து கொண்டன பன்றியின் அலறல் சத்தம் கேட்டு விவசாயிகள் விரைந்து வந்தனர் சிங்கங்களும் மற்ற பெண் சிங்கங்களும் அங்கு வந்தன சிங்கம் பன்றியை அருகிலுள்ள பருத்தி வயலுக்கு இழுத்துச் சென்றது இதே இடத்தில்தான் நேற்று மாலை மூன்று நான்கு மணியளவில் சிங்கம் காட்டுப்பன்றியை வேட்டையாடியது இங்கு கடந்த மூன்று நான்கு நாட்களாக சிங்கம் முகாமிட்டுள்ள நிலையில் நேற்று காட்டு பன்றியை அவை வேட்டையாடும் போது ஏராளமான விவசாயிகள் அந்த இடத்தில் இருந்தனர் நானும் அங்கிருந்தேன் அதை நான் நேரடியாக பார்த்தேன் கம்பா வருவாய் பகுதிகளில் சிங்கங்கள் அடிக்கடி விலங்குகளை வேட்டையாடுகின்றன கம்பா பகுதியில் நிறைய சிங்கங்கள் உள்ளன கடந்த சில நாட்களாக சிங்கங்களின் பல வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன சில வீடியோக்களில் சிங்கங்கள் கிராமத்தில் சுற்றித் திரிவதை காணலாம் சிலவற்றில் காட்டின் ராஜா சாலையை கடப்பதைக் காணலாம் பசுக்கூட்டத்தை சிங்கம் தாக்கும் ஒரு வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது அம்ரேலி மாவட்டத்தின் சவர்குண்ட்லா தாலுகாவின் ஜபல் கிராமத்தின் வீடியோ அது சிங்கம் ஒரு பசுவை வேட்டையாடியது ஆனால் குழுவில் உள்ள மற்ற மாடுகள் எதிர்த்ததால் சிங்கம் அங்கிருந்து தப்பி ஓடியது பசுக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறியதும் சிங்கம் மீண்டும் வேட்டையாட வந்தது இந்த சம்பவம் முழுவதும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது ஜுனாகட்டின் விசாவ்தர் தாலுகாவில் உள்ள ஹத்மதியா கிராமத்தின் மற்றொரு வீடியோவும் சமூக ஊடகங்களில் வைரலானது அந்த வீடியோவில் காளையை ஒன்றிரண்டு சிங்கங்கள் தாக்க முயல்வதைக் காணலாம் ஆனால் காலை எதிர்த்து நின்றதால் தாக்குதல் தோல்வியடைந்தது மூன்று நிமிடங்களுக்கு ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் காளையை கொல்ல முயல்கின்றன பின்னர் காளையைத் தாக்கும் எண்ணத்தை கைவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டன